மூணே முக்கால் மணி அளவில் வந்து சாத்தை துரைமுருகன்ட்டு வந்து அழைப்பு வந்துச்சு. எடுத்து பேசினேன், என்னை காவல்துறை கைது செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். யார் வந்திருக்காங்க என்னென்ன எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்கள்ட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஒன்று வாங்கி பேசினார். நீங்கள் யார் என்னன்னு கேட்டேன். சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தயாளன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லுங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு. நான் துறைமுருகனை வந்து ஒரு விசாரணைக்காக கூட்டு போகிறேன். என்ன விசாரணை அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏசி சொன்னார். ஏசி சொன்னதாக இருக்குது. யார் புகார் கொடுத்துருக்கா, என்ன புகார் கொடுத்துருக்காங்க, எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் வந்து அழைப்பு கொடுக்குறீங்க, சம்மன் எதுவும் கொடுத்துருக்கீங்களா, என்றைக்கு புகார் கொடுத்தாரு, எதுவுமே தெரியாத வந்து நீங்கள் வந்து இப்படி அழைச்சிட்டு போகிறது வந்து சரியாக இருக்காது, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்து கண்டோன்மெண்ட்டு கூப்பிட்டு போகிறான் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி நான் அங்கே வந்துடுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் உடனே போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா அங்கே ஆளை காணும். அங்கேருந்து நான் திரும்ப தொடர்பு கொண்டு கேட்குறேன், எங்கே கூப்பிட்டு போயிருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நாங்கள் வந்து கேக்க நகர் போகிறோம் அப்படின்னு, கேக்க நகர் காவல் நிலையம் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அங்கே போயிட்டு பார்த்தா அங்கேயும் இருக்கார். அது திரும்ப கண்டோன்மெண்ட்டுங்கிறார். இப்படி மாறி மாறி வந்து திருச்சியில் உள்ள எல்லா காவல்நிலையத்தையும் சுட்டி காட்டி எங்களை வந்து அலைய விட்டுட்டு வைப்பாங்க. இது வந்து ஒரு காவல்துறை செய்யக்கூடிய செயலாக இருக்குது. பணத்துக்காக ஆட்களை கடத்துவாங்க ரவுடிகள், அது போலல்ல இது இருக்குது. இது காவல்துறையா இல்லை திமுகவின் காவல்துறையா, அது எங்களுக்கு புரியல. சட்டப்பூர்வமாக என்னென்னு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு வழக்கறிஞர்கிட்ட உங்களால் சொல்ல முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது, இருக்குது யார்கிட்ட சொல்லுவீங்க? ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டப்பூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தின் கீழே இயங்கிட்டு இருக்குதா இல்லையா அந்த நாடு? எதுவுமே சொல்லாமல் நாலு மணி நேரம் அலைக்கழிக்க வச்சு, அங்கேயும் இங்கேயும் அலைக்கழிக்க வச்சு, சுத்த வச்சு, வண்டியிலே சுற்றிக்கிட்டு என்னது ரவுடித்தனம் பண்ணுற மாதிரி தானே இது காவல்துறை வச்சுக்கிட்டு. இந்த அரசு காவல்துறை எப்படி இந்த அரசு பயன்படுத்துதுன்னு பாருங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னாரு புகார் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்ன புகார் சொல்லணுமா வேணாமா, இந்த காவல்துறை கடமை இருக்குதா இல்லையா, உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குதா இல்லையா, ஒருத்தர் கைது செய்யும் போது என்னென்ன நடவடிக்கைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குதா இல்லையா, அதை ஏன் பின்பற்ற மாட்டாங்க? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து இது போல செயலில் வந்து இந்த அரசுக்கு ஆதரவாக வந்து காவல்துறை இதுவெல்லாம் செயல்படக்கூடாது. முறைப்படி இயங்கணும், ஜனநாயகப்படி இயங்கணும், சட்டப்பூர்வமாக இயங்கணும். தொடர்ந்து இது மாதிரி நடந்துகிட்டு இருந்ததுன்னா அப்புறம் காவல்துறையை கண்டிச்சு நாங்கள் வந்து வீதியில் இறங்கி போராடுறது தவிர வேறு வழி கிடையாது. இப்போ வரைக்கும் தெரியல எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க, எதுக்காக கூட்டு போகிறாங்க, எதுவுமே தெரியல. பதிவு போட்டதாகவே இருக்கட்டும், ஏதோ ஒரு ஒரு கண்டென்ட் எடுத்து அவர் வந்து பதிவு செஞ்சு போட்டிருக்கலாம். என்னன்னு தெரிஞ்சால் தானே இப்போ நம்ம வந்து ஒரு கவுண்டர் கொடுக்க முடியும், அதுக்கான சட்ட வழிமுறைகள்லாம் சொல்ல முடியும். எதுவுமே இல்லாத வந்து திருட்டுத்தனமாக குத்திக்கிட்டு போனால் அது என்ன அர்த்தம்? இது இதை வந்து நிறுத்திக்கணும். உடனடியாக வந்து துறைமுருகனை கண்டறிந்து மாநகர காவல் ஆணையர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒப்படைக்கணும். அதை வலியுறுத்தி தான் இப்போ வந்து நாங்கள் வந்து மாநகர காவல் ஆணையர்கிட்ட புகார் மனு வந்து கொடுக்க வந்திருக்கிறோம். காவல்துறை அரசாங்கம் என்னோட கணவரை கண்டுபிடிச்சிருக்குமாறு கேட்டுக்கிறேன்.